கம்யூனிஸ்டத்துடைய இரண்டாவது பகுதியில் நம்ம இருக்கோம். முதல் பகுதியில் கம்யூனிஸ்டத்தை படிக்கிறதுக்கு முன்னுக்கு நம்ம என்ன மனநிலைக்கு வரணும், ரியல் வேர்ல்டு அதாவது யதார்த்தமான ஒரு உலகம் இருக்கு இல்லையா, அதில் எப்படி நகர்ந்துகிட்டு இருக்க உலகம் ஃபுல்லான்ற விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக சில புள்ளி விவரங்கள் நம்ம வெளியிட்டிருக்கோம். சரி, அந்த புள்ளி விவரத்தில் முடிவில் நம்ம சொன்னது என்னன்னா, தயவு செய்து உண்மையான உலகத்தை பாருங்க, உணர்ச்சி வசப்படாமல் கம்யூனிஸ்டத்தை பார்க்க பழகுங்க, படிக்க பழகுன்றக்காக தான் முதல் பகுதியில் சில விவரங்கள் வெளியிட்டிருந்தோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கம்யூனிஸ்டத்தை பற்றி புரிஞ்சுக்கணும்னா ஏன் கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு அந்த சிந்தனை வந்தது, எந்த காலகட்டத்தில் வந்தது அப்படின்றது புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அவர் இருந்த காலகட்டத்தை முழுமையாக புரிஞ்சுக்கணும். அவர் முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் வந்த காலகட்டத்தில் மட்டும் புரிஞ்சக்கூடாது, அதுக்கு முன்னாடி 150 வருஷங்களில் எப்படி உலகம் மாறி வந்துருச்சுன்ற விஷயமும் உங்களுக்கு தெரியணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும், இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் மிகவும் பவர்ஃபுல்லானது எதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு மனிதனுடைய தலையில் உருவாகக்கூடிய ஐடியா தான், அது அணுவாயத்தை விட மிகவும் பலமானது. அப்படி உருவான ஒரு ஐடியா தான் கார்ல் மார்க்ஸ்க்கு கம்யூனிசம்ன்ற ஒரு ஐடியா. சரியா, ஒரு மனிதனுடைய தலையில் உருவாகக்கூடிய அந்த ஐடியா எதனால் உருவாகுதுன்னா அவனை சுற்றி இருக்கக்கூடிய சூழலால் உருவாகுது. சரியா, அந்த சூழல் எதனால் உருவாயிருக்கும், அதற்கு முன்னே இருக்கக்கூடிய அந்த வரலாற்று அழுத்தங்களால் உருவாயிருக்கும். அப்படி பார்க்கும்போது கார்ல் மார்க்ஸ்க்கு அந்த ஐடியா ஏன் வந்துச்சுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, 1600s ஆயிரத்தி 1850களுக்குள்ளாக என்ன விதமான மாற்றத்தை உலகம் சந்திச்சிருந்துச்சு, அது முக்கியமாக கார்ல் மார்க்ஸ் சுற்றி எந்த விதமான உலகம் மாறி இருந்துச்சுன்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது நான் கேட்டுக்க வேண்டிய முக்கியமான வேண்டுகோள். ஏன்னா கார்ல் மார்க்ஸை படிக்கக்கூடிய இல்லாட்டி கம்யூனிசத்தை படிக்கக்கூடிய எல்லா பேரும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறு என்னென்னா, கார்ல் மார்க்ஸ்லேருந்து ஆரம்பிப்பீங்க கம்யூனிசத்தை. எப்படி உலகம் இருந்துச்சு பார்த்தியா, எப்படி மாற்றத்தை உருவாக்கினது பார்த்தியா அப்படின்னு ஆரம்பிப்பீங்க. கிடையாது, அப்படி ஆரம்பிக்கக்கூடாது. 1600s ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கார்ல் மார்க்ஸ் இந்த பிரமிட் இருக்கு இல்லையா, அது ஆட்சியாளர்கள், அவங்க கீழே மத போதகர்களும் நீதிபதிகளும், அதுக்கு கீழே அந்த இராணுவமும் காவல்துறையும், அதை வச்சுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய பண்ணையாளர்களும் நில சுமந்தாரர்களும், இவங்க எல்லாம் சேர்ந்து எப்படி இந்த கிடைமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஆட்சி செய்கிறாங்க, எப்படி அடக்கி ஆள்றாங்க அப்படின்றது இந்த பிரமிட் வடிவத்தை சொல்லியிருந்தார். அவர் இந்த விஷயத்தை முற்றிலும் மாற்றி அமைக்க என்ன விரும்பினாரு, எக்கனாமிக்கலா, சோசியலா, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலா, ஆட்சி அதிகாரத்தில், அதனால் உருவாகக்கூடிய பொருளாதாரத்தில், அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த சமூகம் எப்படி அமையணும்ன்ற விஷயத்தை அவருக்கு கொடுத்துருந்தார். அப்போ எக்கனாமிக்கலாக, சோசியலாக, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலாக, இந்த மூன்று விஷயங்களை எப்படி மாற்றி அமைக்கணும்னா அவர் விரும்பினாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த மூன்று விஷயத்தில் இந்த 150 எப்படி மாற்றத்தை உருவாகிருந்துச்சுன்ற விஷயம் நம்ம புரியணும். சொல்கிற புரியுதா? அதாவது எக்கனாமிக்கலாக இந்த 150 எப்படி மாறி இருந்துச்சு, அந்த எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சரில், சோசியலாக, சமூகத்தில் எந்த விதமான மாற்றத்தை இந்த 150 சந்திச்சிருந்துச்சு, அதுக்கப்புறம் அதன் மூலம் உருவான அரசாங்கங்கள் இருக்குல்ல, அந்த அரசாங்கங்கள் எப்படியான அதிகாரத்தில் இருந்துச்சு, இந்த 150 இந்த மூணு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கார்ல் மார்க்ஸ் ஏன் அந்த சிந்தனை வந்துச்சுன்ற விஷயம் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்க முடியும். கார்ல் மார்க்ஸ் ஏன் அந்த சிந்தனை வந்துச்சுன்னு புரிஞ்சால் மட்டும்தான் நாம் இந்த காலகட்டத்தில் எப்படி அதை நடைமுறைப்படுத்த முடியும்னு நமக்கு புரியும். சரியா, அதனால் இந்த இடப்பட்ட காலத்தில் எப்படியான மாற்றங்கள் உருவாச்சுன்றத சின்ன நோட்டாக கொடுக்குறேன், தயவுசெய்து பாருங்கள். முதலாவதாக நீங்கள் இந்த இடப்பட்ட காலத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது கம்பெனிகளை பற்றி புரிஞ்சுக்கணும். அந்த காலகட்டத்தில் முதல் முறையாக கம்பெனிகள் பெரிய அளவில் உருவாக ஆரம்பிச்சு, அதாவது பிரைவேட்டாக ஒரு கம்பெனி உருவாகி அந்த கம்பெனி உலகம் முழுவதும் போய் வர்த்தகங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த கம்பெனிகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முழு உரிமைகள் வழங்க ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அதாவது கிழக்கிந்திய கம்பெனியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதனால் சுமார் 200 120 மேலாக நீங்கள் முழுமையாக ஆளப்பட்டீங்க. அதனால் ஈஸ்ட் இந்தியனை பற்றி, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அதாவது கிழக்கிந்திய கம்பெனியை பற்றி இந்தியர்களுக்கு பெரிய லெவலில் தெரியும். இந்த கம்பெனியுடைய இந்த ஒரு வரைபடத்தை நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். இது வந்து த ஈஸ்ட் ஆஃபரிங் இட்ஸ் ரிச்சஸ்ட் டு பிரிட்டானியா, 1778 வரையப்பட்ட ஓவியம். இந்த ஓவியம் அந்த காலகட்டத்தில் எப்படியான உலகத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருந்தாங்க விஷயத்தை எளிமையாக விளக்கும். அது என்ன அப்படின்னா, இது அதாவது லத்தீன் கடவுள், அதாவது வியாபாரத்துக்கான கடவுள். இந்த கடவுள் ஒட்டுமொத்த ஆசியாவை கொண்டு வந்து பிரிட்டானிய காலடியில் சமர்ப்பிக்கிறாரு. அதில் முதலாவது இருக்கக்கூடியது, இதில் முதலாவது இருக்கக்கூடியது பாரத தாய். பாரத தாய் ஒட்டுமொத்த வளத்தையும் ஒட்டுமொத்த வைடூரியங்கள் வளங்கள் எல்லாத்தையும் கொண்டு பிரிட்டானியா அவர்களுடைய காலடியில் சமர்ப்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து யார் வரா, சீனா இருக்காங்க இல்லையா, சீனாவுடைய அவங்களுடைய தாய் வர மாதிரி காமிச்சுக்காங்க. அந்த உலகம் ஃபுல்லாமே ஒட்டுமொத்தமாக யாருக்கு அடிபணியுது, பிரிட்டானியாவுக்கு அடிபணியுது. இந்த இடத்துல லண்டனுக்கான விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க, இங்கே கப்பல்கள் அதாவது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியுடைய கப்பலை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்தமாக யானை குதிரையாக யானை ஒட்டகங்களாக காமிச்சிருப்பாங்க. இந்த வரைபடங்களை ஏன் சொல்கிறேன்னா,
இந்த வருண பிரகடனங்கள் என்ன மாதிரியான மனநிலையில் அந்த காலத்தில் இருந்தான்றது புரிஞ்சுக்க முடியும். அதாவது ஒட்டுமொத்தமாக பிரிட்டானியா வேகமாக வளரும் போது, அதாவது பிரிட்டிஷ் வளரும் போது காலனி நாடுகளை உருவாக்க முடிஞ்சிச்சு. அந்த காலனி நாடுகள் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் யார் உரிமை கொண்டானா இந்த வல்லரசாக இருக்கக்கூடிய வளரும் நாடுகள் உருவாக்குச்சு. இது பொதுவாகவே இது எல்லாருமே சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லணும், 1778 வரையப்பட்ட இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை மட்டும் நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வரைபடத்தை தானே பார்த்தீங்க, இந்த வரைபடத்துடைய உண்மையான வரைபடம் நீங்கள் பார்த்ததில்லையே, அது 1606 அங்கேருந்து சும்மா 100 வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்ட இந்த ஓவியம். இந்த ஓவியம் யாருக்கு சொந்தமானதுன்னா அதே தான், உலகமே யாருக்கு, டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வரைஞ்சது, உலகமே நெதர்லாந்து, இப்போ கூட நெதர்லாந்துக்கு அடிபணிகிற மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. இதுவும் அதே தான் அப்படியே பிரதிபலிக்கும். அந்த ஓவியம் என்ன சொல்லுதோ அது அப்படியே இது பிரதிபலிக்கும். இது யாரோடது, விஓசி, விஓசி டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கேள்விப்பட்டீங்களா? இது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, இது டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மட்டும் கிடையாது, டச் வெஸ்ட் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஒன்று, வெஸ்ட் இந்தியன் கம்பெனி ஒன்று உண்டு. இதே மாதிரி போர்ச்சுகல்லையும் இருந்துச்சு, ஸ்பெயின்லேயும் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் கம்பெனிகள் உருவாகிட்டு இருந்த காலகட்டம். கம்பெனிகள்னு ஒன்று மனிதனுக்கு 1600 முதல் முதல்ல தலையில் உருவாகுது. அது எந்த மாதிரி கம்பெனிகள்னா, கப்பல்கள் உருவாக்குவாங்க, கப்பலை வச்சுக்கிட்டு இங்கே இருக்க பொருள்களை எடுத்துக்கிட்டு வேற ஒரு நாடுகளுக்கு பயணமாகிறது. முக்கியமாக எல்லா பேரும் எதை நோக்கி வந்தாங்கன்னா, இந்தியாவை நோக்கி வந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்தியா இருக்கு இல்லையா, ஏன்னா இந்தியா அந்த காலகட்டத்தில் 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உச்சகட்ட செல்வ செழிப்பில் இருந்தது இந்தியா. அங்கே வந்தால் இங்கேருந்து வாங்கிட்டு போகக்கூடிய இந்த மிளகு இருக்கு இல்லையா, மிளகில் ஆரம்பித்து மிளகாய் அந்த விதமான இந்த ஸ்பைசஸ் அதில் ஆரம்பித்து தங்கங்கள் வரைக்கும் இங்கே பெரிய அளவில் கிடைக்கும். இங்கே கிடைக்கக்கூடிய காட்டன் இருக்கு இல்லையா, காட்டன் அதாவது பருத்தி ஆடைகள், அது பெரிய லெவலில் ஃபேமஸு, மிளகு அதை விட. அதனால் வர்த்தகம் செய்கிறதுக்காக இங்கே வந்தால் பெரிய லெவலில் பெரிய வணிக லாபங்களை ஈட்ட முடியும்னு அப்புறக்கூடிய வணிகர்கள் நினச்சாங்க. அந்த நேரத்தில் கம்பெனிகள் உருவாச்சு. இதையே புதுசாக நம்ம சொன்னால், அதுக்கு முன்னே வியாபாரம் வந்தாலும் முதல் முறையாக பல பேர் கூடி ஒரு சேரை வாங்கி அந்த கம்பெனியை உருவாக்க முடிஞ்சிச்சு. அதாவது 10 பேர் சேர்ந்துக்க வேண்டியது, அதில் காசு போட வேண்டியது, ஒரு கம்பெனியில் சேர்னு ஒன்று வாங்கிக்க வேண்டியது, அந்த சேரை வச்சு உலக ஃபுல்லாக போய் வணிகம் பண்ண வேண்டியது. இந்த மாடல் முதல் எங்கே உருவாகுது, டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பெரிய அளவில் உருவாக்குறாங்க. இந்த டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை காப்பி பண்ணி தான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்குது. ஸோ யாராவது ஷேர் மார்க்கெட்டில் இப்போ வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் அந்த காலத்திலேயே மனிதனோட மூலையில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. நான் போடணும்னா ஒரு முதலீடு போடணும்னு வச்சுக்கோங்கமே, ஒரு 5 கோடி ரூபா முதலீடு போடணும், ஆனால் முதலீடு இல்லை. நான் 5 கோடி ரூபா முதலீடு போட்டால் எனக்கு 25 கோடி ரூபா லாபம் வரதுக்கான பிஸ்னஸ் எனக்கு தெரியுது, ஆனால் என்கிட்ட முதலீடு போடுறதுக்கான காசு இல்லை. அப்படின்னா ஒரு 10 பணக்காரங்க ஆளுக்கு 50-50 லட்சம் கொடுத்தா வச்சுக்கோமே, அதை வாங்கி நான் முதலீடு போட்டு நான் அதை லாபத்தை சம்பாரித்து நானும் அதில் பகிர்ந்துக்கிட்டு அந்த பணக்காரங்களும் அந்த லாபத்தை பிரித்து கொடுத்துட முடியும். இதுதான் கம்பெனி, இதுதான் அந்த காலத்தில் உருவாச்சு. இதுவும் மனித மூளையில் உருவான ஐடியா தான். அந்த மனித மூளையில் உருவான ஐடியாவை நீங்கள் மதிக்கணும் ஃபஸ்ட்டு. இது என்ன ஆக்குச்சுன்னா, உண்மையிலேயே இது ஒரு அற்புதமான ஐடியா தான். அதாவது முதலீடுகளை திரட்டி அந்த முதலீடு வச்சு கம்பெனிகளை உருவாக்கி பெரும் வியாபாரங்கள் நடத்தணும். அதனால இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆகட்டும், டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆகட்டும், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆகட்டும், இந்த ரெண்டு மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிகள் உருவாச்சு. இந்த கம்பெனிகள் பெரிய லெவலில் உலகம் முழுவதும் வர்த்தகத்தை உருவாக்கியிருந்தாங்க. 1600 ஆரம்பிச்சு 1850 வரைக்கும் இந்த கம்பெனியுடைய ஆட்டம் பெரிய லெவலில் ஆரம்பிச்சு. சரி சரி, இந்த கம்பெனிகள் வெறும் வியாபாரம் மட்டும் தான் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையவே கிடையாது. இந்த கம்பெனிகள் அதை தாண்டி பெரிய லெவலில் கண்டுபிடிப்புகளை உருவாக்குச்சு. அந்த காலகட்டத்தில் உண்மையாக சொல்ல போனால் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருக்கு இல்லையா, ஒட்டு மொத்தமாக தொழிற்சாலைகளுடைய புரட்சி ஏற்பட காரணமே இந்த விதமான கம்பெனிகள்லாம். நான் சொன்னேன் இல்லையா, உண்மையிலே உங்களால் முதலீடுகளை திரட்ட முடியும், அந்த முதலீடுகளை திரட்டி உங்களால் பெரிய லெவலில் வியாபாரம் பண்ண முடியும் அப்படி ஒரு சூழலை இந்த கம்பெனிகள் உருவாக்குச்சு. வேறு ரெண்டு கம்பெனி சொல்லலை, ரெண்டு கம்பெனி முக்கியமான கம்பெனினால உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி உங்களுக்கு தெரியும்னால சொல்கிறேன். ஆனால் உண்மையிலே மிகப்பெரிய கம்பெனி, மிக மிக பெரிய கம்பெனி அது, விஓசி டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மிகப்பெரியது. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அது பக்கத்தோடு நிற்க முடியாது, அவ்வளோ பெரிய கம்பெனி. ஆனால் அது உங்களுக்கு சரிவர தெரியாது, இருந்தால் அந்த கம்பெனி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான கம்பெனிகள் உருவானதன் மூலமாக பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண வந்துச்சு. அது என்ன பண்ணுச்சுன்னா, இங்கே அறிவியலுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்துச்சு. ஏன்னா தொழிற்சாலைகள் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்களா, ஒரு மாடர்ன் மில்லு பார்க்குறீங்களே, ரைஸ் மில் ஆரம்பித்து காட்டன் மில் வரைக்கும் அந்த தொழிற்சாலையுடைய அடிப்படையான அந்த கட்டமைப்பு உருவாக்குனதே இந்த காலகட்டத்தில் தான். ஏன்னா பேப்பர் மில்ல ஆரம்பித்து ஸ்பின்னிங் மில்லை தொட்டு சுமார் அந்த லொக்கோமேட்டிவ் அதாவது ரயில் இன்ஜின் ஆரம்பித்து ஹைட்ராலிக் இன்ஜின் வரைக்கும் வந்துச்சு. இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாமே முழுக்க முழுக்க அறிவியல் புரட்சியை உச்சகட்டத்தை கொண்டு போச்சு. ஏன், இவங்கள்ட்ட காசு இருந்துச்சு. உன்ட்ட அறிவு கண்டுபிடிப்பு இருக்குன்னா என்கிட்ட காசு இருக்குது. உன்னுடைய அறிவியல் கண்டுபிடிப்புக்கு
என்கிட்ட இங்க பெரிய வியாபாரம் இருக்கு, பெரிய முதலீடு இருக்கு. அதனால எல்லா அறிவாளிகளுக்கும் முக்கியத்துவம் கிடைச்சு, பெரிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உருவாச்சு, பெரிய அளவில் கண்டுபிடிப்புகள் உருவாச்சு, பெரிய அளவில் வர்த்தகங்கள் நடந்துச்சு. அதை உருவாக்கின அந்தந்த நாடுகளுடைய வளர்ச்சி உச்சத்தை தொட்டுச்சு இந்த காலகட்டம். இது எல்லாத்துக்கும் முக்கியமான விதையாக மாறினது எதுனா, அதுக்கு முன்னே உருவான பிரின்ஸ்பியா, அதாவது பிரின்ஸ்பியா மேத்தமெட்டிக்கா, அதாவது யார், நியூட்டன். நியூட்டன் கொடுத்த அந்த பிரின்ஸ்பியா மேத்தமெட்டிக்கா இருக்கு இல்லையா, அந்த ஒரு புத்தகம் தான் ஒட்டுமொத்த சயின்ஸையும் மாற்றுச்சு. அந்த சயின்ஸ் உருவாகிறதுக்கு இந்த கம்பெனிகள் ஏற்பண்ணுச்சு. முதலாவது நியூட்டனும் அந்த காலகட்டத்தில் வராரு, கம்பெனிகளுடைய ஐடியாவும் அந்த காலத்தில் தான் பிறக்குது. இந்த ரெண்டு இணைஞ்சதுனால என்னாச்சு, அறிவியல் புரட்சியும் நடந்துச்சு, அங்கே தொழிற்சாலை புரட்சியும் நடந்துச்சு. சரியா, இந்த காலகட்டத்தில் இந்த நிறுவனங்களை தயவுசெய்து நீங்கள் சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க. அதுக்காக ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், இந்த டச் ஸ்டீல் கம்பெனி இருக்கு இல்லையா, சில புள்ளிவர்கள் மேலோட்டமாக சொல்கிறேன், தயவு செய்து நீங்களே தேடி படிங்க. டச் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியும் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி பற்றின ஒட்டுமொத்த புள்ளி விவரங்களும் அவங்க மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஒட்டுமொத்தமும் இன்றைக்கும் கிடைக்கும். ஆனால் தயவு செய்து தேடி படிங்க. டச் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி இருக்கு இல்லையா, இதோடைய ஒத்து இருக்கு இல்லையா, அதோடைய மதிப்பு, அதோட மதிப்பு இன்றைய நிலைமையில் நீங்கள் உலகத்தில் கூடிய பெரிய நிறுவனங்கள் எது நினைக்கிறீங்க, மைக்ரோசாஃப்ட் இப்போ கரெக்டா, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், அலிபாபா, இப்படி நிறுவனங்கள் லிஸ்ட் எடுத்துக்கிங்க, முதல் 20 இடத்துல வந்து இல்லையா, அந்த ஒட்டுமொத்த நிறுவனங்களுடைய ஒரு சிங்கிள் மதிப்பு இதோட, அதாவது 20 பெரும் நிறுவனங்களுடைய ஒட்டுமொத்த சொத்தின் மதிப்பில் விஓசி பக்கத்தோடு வர முடியாது. அவ்வளோ பெரிய நிறுவனம் அது, அவ்வளோ பெரிய செக்டாரை முழுமையாக உருவாக்கி பெரும் வர்த்தகத்தை உருவாக்குனது எது, இந்த விஓசி. நீங்கள் வெறுமனையாக தயவுசெய்து சொல்கிறேன், இதை சாதாரணமாக மட்டும் இட போட்டுறாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனித மூளைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வெற்றி அடையணும், ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும், அது வெற்றி அடையணும், அது பெரிய லாபம் தரணும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கணக்கு இருக்கு பாருங்களேன், அது சாதாரணமானது கிடையாது. அதையும் நீங்கள் மதிப்பை குறைச்சி மதிப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை படிக்கிறதுக்கான எந்தவித ஒரு ஆர்வம் இல்லை, இல்லாட்டி எதாவது தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா இதை நீங்கள் எடுத்து படித்தா மட்டும்தான் இது எவ்வளோ கடினமானது அப்படின்னு புரியும். இந்த காலகட்டத்தில் சுமார் 4500 மேற்பட்ட கப்பல்களை இயக்கினாங்க, 4500 மேற்பட்ட கப்பல்களை இயக்கினாங்க. அதில் 3700 மேற்பட்ட கப்பல்கள் எங்கே வந்துச்சு, இங்கே, அதாவது ஆசியா முழுவதும் பயணமாச்சு வர்த்தகத்துக்கு. அந்த காலகட்டத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, திசை மாறி இருக்கு, திசை காட்டுறது, கடல்களில் பயணம் பண்ணுறது, உச்சக்கட்டத்தில் ரிஸ்க், பெரும் ரிஸ்க், போல கப்பல் திரும்பி வருமானம் தகவல் இல்லையா, அது கூட கிடைக்க முடியாத காலகட்டம். ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி, டச் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி அந்த முயற்சி எடுத்துச்சு. அந்த முயற்சியின் பலன் தான் இவ்வளோ பெரிய அளவுக்கு அந்த கம்பெனி வளர்ந்துச்சு. அந்த கம்பெனி மட்டும் கிடையாது, ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது இங்கிலீஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு ஒரு காலகட்டத்தில் இராணுவம் இருக்கு இல்லையா, பிரிட்டிஷ் இராணுவம், அந்த இராணுவத்தோட அதிகப்படியான இராணுவம் இவன் இருந்துச்சு, 280,000 பேர் இவனுடைய இராணுவத்தில் முழு நேரம் வேலை பார்த்தான். நீங்கள் 4 பேருக்கு வேலை பார்க்கணும்னு வச்சுக்கவே, அவனுக்கு சம்பளம் போடணுமா இல்லையா, சம்பளம் போடணும், அவங்கள உற்பத்தியில் வேலை பார்த்தான்னு வச்சுக்கவே, அது அவங்களால ஒரு உற்பத்தி உருவாகி அந்த பொருளை நம்ம விற்பனை செய்ய முடியும், இதான் நிறுவனம். ஆனால் இந்த நிறுவனம் வச்சுருந்த இராணுவம் இருக்கு பாருங்கள், அது கொண்டு 280,000 பேர் சம்பளம் போடணும், சம்பளம் போட்டு அவனை பார்த்துக்கணும், அவனோட வேலை இராணுவம் மட்டும்தான். சரியா, முழு நேரமாக இராணுவத்துக்கு மட்டும் 280,000 பேர் வச்சுருந்தானா, இந்த நிறுவனம் எவ்வளோ பேரை உலகம் முழுவதும் தங்களுக்கு வேலையாளர்களை உருவாக்கியிருப்பான்னு நினைக்கிறீங்க. காலி நாடுகளில் மட்டும் சுமார் 53,000 பேரை தன்னுடைய நேரடி கட்டுப்பாடு வச்சுருந்தான். இது சும்மால சாதாரணமாக காரணம் கிடையாது. ஆமாம், இந்த நிறுவனங்கள் பெரும் ஊழலை வழிவகுச்சு, இந்த நிறுவனங்கள் மிகப்பெரிய அடிமை முறைகளை வழிவகுச்சு, இந்த நிறுவனங்கள் பெரிய அளவில் நாடுகளுடைய வளங்களை சூறையாடுச்சு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகத்தினால அந்த நிறுவனங்கள் உருவான தாய் நாடு இல்லையா, அதோடைய மதர் லேண்ட், அது எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துச்சுன்னு நினைக்கிறீங்க, உச்சபட்சம் வளர்ந்துச்சு. இது உங்களுக்கு புரியுதா, இதுவும் மனித மூலையில் உருவான ஐடியா தான். அந்த ஐடியா என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சுவாரஸ்யம் தேவை, அந்த சுவாரஸ்யத்துக்காக இது சொல்றேன். சரியா, இப்ப இந்த நிறுவனங்கள் உருவாக்குன அந்த அறிவியல் புரட்சி இருக்கு இல்லையா, அது என்ன பலன் குடிச்சுன்னு ஒன்னு சொல்லிக்க, அது வரைக்கும் நிலக்கரி உற்பத்தி இருக்கு இல்லையா, அது 1800களில் வெறும் 5 மில்லியன் டன் கூட கிடையாது நிலக்கரி, ஆனால் அது உச்சத்தில் போச்சு, 255 மில்லியன் மெட்ரிக் டன்னை உற்பத்தி பண்ண முடிஞ்சிச்சு பிரிட்டிஷ்னால, உச்சகட்டத்தில் உச்சகட்ட உற்பத்தி உருவாக்க முடிஞ்சு, அதனால ஹைட்ராலிக் இன்ஜின்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ கண்டுபிடிப்புகளை உருவாக்குறது மூலமாக ஒட்டுமொத்தமாக தன்னுடைய செயல்திறன், தன்னுடைய ஆற்றலை ஒரு நாடு கூட்ட முடிஞ்சிச்சு. ஆற்றல்ன்றது சும்மா கிடையாது, அந்த ஆற்றல் முழுமையாக கூட்ட முடிஞ்சிச்சு. அதன் பலனாக என்ன நடந்துச்சு, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு, இந்த உலகத்தில் இது வரைக்கும் சந்திக்க முடிய அளவுக்கு ஜிடிபி 24% வளர்ந்துச்சு. இன்றைக்கி ஜிடிபி நம்மளவே 6 வளர்ந்தாலே பெரிய கஷ்டமாக இருக்குது, ஆனால் 24% அளவுக்கு ஒரு நாட்டோட வளர்ச்சியை இந்த நிறுவனங்கள் உறுதிப்படுத்துச்சு.
நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா இந்த நிறுவனங்கள் எது அளவுக்கு முக்கியம்னு? அந்தந்த நாடுகளுக்கு இந்த நிறுவனங்கள் முக்கியமாக இருந்துச்சு. மற்ற நாடுகளை காலனி ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வந்தாலும் இந்த நிறுவனங்கள் அந்தந்த நாடுகளை உருவாச்சு இல்லையா, அந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய பலமாக மாறுச்சு. இப்போ அந்த நிறுவனங்கள் மிகப்பெரிய பலம்ன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அந்தந்த நாடுகளுக்கு. சரி, அந்தந்த நாடுகளுக்கு பலம்னா மற்ற நாடுகளுக்கு இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நம்மளை ஆண்டதுனால நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதை வச்சு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நம்மளே காலனி ஆதிக்கத்துக்கு கீழே போயிட்டோம், நம்ம நாடு என்ன கஷ்டப்பட்டுச்சு? ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இந்தியா மட்டும் சொல்கிறேன், மற்ற நாடுகள் அது வந்து புரிஞ்சுக்க முடியும். சவுத் ஆஃப்ரிக்கா நிலைமை என்ன, அது இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காலாம் டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கீழே வருது. ஸோ இந்தியாவுடைய நிலைமை மட்டும் நான் பார்க்காமிக்கிறீங்களா, இந்தியாவில் ரயில்வே துறையில் 90% அளவுக்கு 1900களில் 90% வேலை பார்த்தீங்க யார், இந்தியர்கள்லாம் இந்தியர்கள்லாம் வேலை பார்த்தாங்க. ஆனால் சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மி, பெரிய போஸ்டிங் பெரிய பெரிய போஸ்டிங்கில் வரவே முடியாது, ஆஃபீஸர் அவர்களும் வரவே முடியாது, வரவிடவே மாட்டானுங்க. இங்கே எடுத்துக்காட்டு சொல்லப்போனால் இங்கே 90,000 இந்தியர்களுடைய 90,000 பேருடைய வருமானம் ஒரு ஸ்டேட் செக்ரட்டரியுடைய வருமானம். அது ஒரு ஸ்டேட் செக்ரட்டரிக்கு என்ன வருமானமாக அவன் சம்பளமாக போடுறானோ அதோட சம்பளம் எவ்வளோ ஈக்குவல் அன்றைக்கி ஏறக்குறைய 100,000 இந்தியருடைய சம்பளம், 100,000 இந்தியருடைய ஆண்டு சம்பளத்துக்கு ஈக்குவல். அவ்வளோ பெரிய வருமானத்தை ஸ்டேட் செக்ரட்டரி அதாவது பிரிட்டிஷுடைய அதிகாரி சம்பாதிச்சான், ஒட்டுமொத்த நாட்டுக்கும் வறுமையை கொடுத்தான். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இங்கே பார்த்துக்குங்க, பெங்காலில் அந்த காலகட்டத்தில் 17th century வரைக்கும் உலகத்தில் உடுத்தப்பட்ட காட்டன் ஆடைகள் இருக்கு இல்லையா, அதாவது பருத்தி ஆடைகள், அது 10 to 8% அது 180% இந்தியாவிலேருந்து போச்சு. அதுக்கு எடுத்துக்காட்டு பெங்கால் இருக்குல்ல, பெங்கால் லண்டனுக்கு அந்த காலகட்டத்தில் 17th century ஒரே ஒரு ஆண்டு மட்டும் உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி பண்ண பருத்தி ஆடைகளுடைய மதிப்பு 1,60,000,000 யூரோ யூரோப்பியன் டாலர். சரியா, இந்த யூரோ இருக்கு இல்லையா, இந்த யூரோ 1,60,000,000்ன்றது சாதாரண கிடையாது. அந்த காலகட்டத்தில் அதே 17th century ஒரு கிராம் தங்கத்தோட மதிப்பு வழங்கிறீங்க சும்மா 1.5 ரூபாய் இல்லை 2 ரூபாய் தான் இருக்கும். அப்போ எவ்வளோ மதிப்பில் ஏற்றுமதி பண்ணாங்க, 1,60,000,000 மதிப்புள்ள காட்டன் ஆடைகளை ஏற்றுமதி பண்ணிச்சு பெங்கால், புரிஞ்சுது? அப்போ எவ்வளோ தங்கம் வாங்க முடியும்னு யோசிச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு வளமாக இருந்த நாட்டை பிரிட்டிஷ் வந்து 1900களில் இதே மக்களுக்கு 2 dress கூட கிடையாது. உழவுப்புழு பருத்தி ஆடைகள் உற்பத்தி பண்ணி உழவுப்புழு ஏற்றுமதி பண்ண இந்த நாடு வறுமையின் பிடிக்கு போச்சு. அங்கிருந்த எல்லா தொழிலாளர்களும் மிகப்பெரிய அளவில் சேதாரம் அடைஞ்சாங்க. இங்கே உற்பத்தியான இந்த காட்டன் இருக்குல்ல, அந்த ரா மெட்டீரியல் அது முழுவதுமாக லண்டனுக்கு போச்சு. இங்கே இருக்க உற்பத்தியாக இங்கே இருக்கக்கூடிய ஆடை உற்பத்தியான நடுரோட்டுக்கு வந்தான். நல்ல வளத்தோடு இருந்த ஒட்டுமொத்த நாடையும் செல்வத்தையும் வலிச்சு நக்குனா பிரிட்டிஷ். அது காரணம் யார், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறீங்க, தொடர்ச்சியாக அது வரைக்கும் வறுமை பெரிய அளவில் பார்க்காத இந்தியா தொடர்ச்சியாக செயற்கையான வறுமைகளை பார்த்துச்சு. 1782 1792 1803 1804 1820 1866 தொடர்ச்சியா இது எல்லாமே செயற்கையான பஞ்சங்கள், செயற்கையான பஞ்சங்கள். இவங்களால ஒழுங்கு ஆட்சி செய்ய முடியலன்றால ஒரு எடுத்து சொல்ல, 1866 ஒடிசால ஒரு பஞ்சம் வரும். அந்த பஞ்சம் வந்து சுமார் 50,000,000 மக்களுக்கு மேல இறக்குற நிலைமையில இருப்பாங்க. அதே காலகட்டத்தில் அதே இடத்துல இருந்து சுமார் 100,000 டன் அரிசியை ஏற்றுமதி பண்ணுவாங்க. யார், பிரிட்டிஷ், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஏற்றுமதி பண்ணுவான். அவன் ஒரு கூட்டு வறுமை உச்சகட்டத்தில் இருக்கும்போது அந்த மக்களுக்கு தேவையான தானியங்களை முழுவதுமாக கொள்ளையடிச்சு அவருடைய நாட்டுக்கு அனுப்ப முடிஞ்சிச்சு. ஏன்னா அவன் அவருடைய கம்பெனியுடைய ப்ராஃபிட் லாபம் தான் முக்கியம், தான் எங்கெங்கே டேக்ஸ் வாங்கணும் அது ஒட்டுமொத்தம் வசூல் பண்ணி அனுப்பி விட்டுட்டா இங்கே மக்கள் என்ன பண்ணுவாங்க, செயற்கையான பஞ்சங்கள் இங்கே உருவாச்சு. ஆமாம், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியால் அந்தந்த நாடுகள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சுன்னா எந்தெந்த இடத்துல காலை வச்சாலும் அந்த இடத்துல மிகப்பெரிய அடிமை சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும். ஆனால் சொல்லி சுமார் 53,000,000 மக்கள் நேரடியாக இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியால் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கடுத்து ஒன்று ஒன்று சொல்கிறீங்க, இந்த 1900 to 1947 இந்தியாவில் வறுமையால் இறந்தவங்க மட்டும் சுமார் 1.5 crore பேர், 1.5 crore பேர் வெறும் வறுமையினால் மட்டுமே இருந்தாங்க. இது எல்லாமே செயற்கையான வறுமை. இன்னொன்று சொல்கிறீங்க, இந்த பிரிட்டிஷுக்களை அது வந்து படிக்க வச்சான், அவன் அதை கொடுத்தான் இதை கொடுத்தான்னு ஊருக்குள்ள 2 பேர் தீரானுங்க. அது முக்கியமாக இந்த மதவெறியினால் சில தீரான் பிரிட்டிஷுக்கு விட்டு கொடுக்க ஒரு கூட்டம் இருக்குது. அவனுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க, அவன் சுமார் 200 வருஷத்தில் முடிக்கும் போது நம்மளுடைய படிப்பு சதவீதம் இல்லையா அது 11% கூட கிடையாது. அவன் படிப்பு கொடுத்தேன் கிரிப்பு கொடுத்தான் தயவுசு வரைய வராது. அது ஏன் கொடுத்தான்றது நீங்கள் ஒழுங்காக படிக்காதனால அவங்களுக்கு புரியலை, புரிஞ்சுதா? அவன் படிப்பு உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துருக்கலாம் அவன் வரையே கிடையாது. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்தது வியாபாரத்துக்கு, வியாபாரம் பண்ணால் உங்களை அடித்து தான் வியாபாரம் பண்ணான். ஸோ இங்கே 2 முகங்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஒன்று, அந்தந்த நாடுகளுக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சியை உருவாக்குச்சு, எவ்வளோ அறிவியல் புரியச்சிகளை இந்த கம்பெனிகள் கொடுத்துச்சுன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் காலனி ஆதிக்கத்தின் மூலமாக நாடுகள் அதாவது
மற்ற நாடுகள் காலனி ஆதிக்கத்து கீழ் இருக்கக்கூடிய நாடுகள் எந்த அளவுக்கு வறுமையை சந்திச்சிச்சு, தங்களுடைய உழைப்புகள் எந்த அளவுக்கு மற்ற அதாவது அவங்களுடைய உழைப்புகள் எந்த அளவுக்கு சூறையாடப்பட்டுச்சு கொள்ளையடிக்கப்பட்டுச்சுன்றதை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இது ரெண்டுமே கம்பெனிகள் தான் செஞ்சிச்சு. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இங்கே வரும்போது எப்படி எப்படி ஆட்டங்களை ஆடிச்சு உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சுன்னா உங்களால் எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். அதோடைய ரெண்டு குணங்களை அந்த நாட்டுக்கு எவ்வளோ தூரத்துக்கு செல்வம் கொடுச்சோ அதே அளவுக்கு அது எங்கே இறங்குச்சோ அது மிகப்பெரிய வறுமையை உருவாக்குச்சு. இந்த ரெண்டையும் உருவாகிற காலகட்டத்தில் யார் வந்தா? காரல் மார்க்ஸ் வந்தார். இந்த இடத்த நீங்கள் புரிஞ்சா மட்டும்தான் காரல் மார்க்ஸ்லேயே அந்த சிந்தனை வந்துச்சுன்றது புரியும். இந்த இடத்துல காரல் மார்க்ஸ் எதனால அந்த சிந்தனைகள் வரும்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அது ஒரு பக்கம் வறுமையை உருவாக்கின இந்த கம்பெனிகள் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் காரல் மார்க்ஸ் வரும்போது அவர் மண்டையில் கம்யூனிசம்ன்ற ஒரு சிந்தனை, அதாவது அனைவருக்கும் சமமான ஒரு பொருளாதார கொள்கைகளை உருவாக்கணும்னு அவர் நினைக்கிறார். அந்த இடத்துல உருவான ஏற்றத்தாழ்வுகளை முடிவுக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறார். ஆமாம், ஏன்னா ஏற்றத்தாழ்வுகள் கம்பெனியில் உருவாக்குச்சு, பெரிய லெவலில் அதிகாரங்களை உருவாக்குச்சு, பெரிய லெவலில் தொழிலாளர்கள் நசுக்கப்பட்டிருந்தாங்க. ஏன்னா 53 லட்சம் பேருக்கு மேலே நசுக்கப்படும் போது நான் சொன்னேன் இல்லையா, நிலக்கரி சுமார் 250 மில்லியன் டன் உற்பத்தி பண்ணும்போது அதே நிலக்கரி தொழிற்சாலைகளை சுமார் 1.5 லட்சம் குடும்பங்களுடைய குடும்பம் ஒட்டுமொத்தம் சிதைஞ்சு போச்சு. எப்படின்னா இவங்க யாருமே அவங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டானுங்க, மொத்தமாக கொண்டு தொழிற்சாலை போட்டுருவானுங்க. தொழிற்சாலை வேலை பார்க்கும்போது அவங்க வேலை என் பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுடைய அம்மா அப்பா பிரிச்சுட்டானுங்க. ஏன் இல்லை, முழுக்க முழுக்க தொழிற்சாலை இல்லையா, அடிமை இல்லையா, ஆப்பிரிக்க அடிமைகள் மட்டும் 58% பேர் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக போயிருக்காங்க இல்லையா, இவங்க தான் கொண்டு வச்சது. டச் ஈஸ்டின் கம்பெனியில் முழுக்க முழுக்க அடிமைகள் வியாபாரமே பண்ணான். இந்த இடத்துல தான் காரணமாக சொல்கிறார், அதாவது இங்கே உழைக்கிறவன் முழுமையாக கஷ்டப்படுறான், அவனை உழைக்க வச்சு அவனை அடிமையாக்கி நடத்தக்கூடிய கூட்டம் பெரிய லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்தார். ஏன் வந்தார் உங்களை புரிஞ்சுக்க முடியுதா? அதுவும் மனித மூலையில் உருவான ஐடியா தான். அந்த ஐடியாவில் உருவாச்சு இல்லையா, நாடு நாசமாக போச்சு இல்லையா, அந்த விஷயத்து நடுவில் கார்ல் மார்க்ஸ் உருவாகிறார். அவர் ஏன் அதை உருவாக்குறான்னு இப்போ உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நம்புகிறேன். அதாவது மீண்டும் அந்த பிரமிடிக்கே வருவோம். இப்போ கார்ல் மார்க்ஸ் ஏன் இதை சொன்னார் உங்களை புரிஞ்சுக்க முடிஞ்சா? அதாவது அந்த காலகட்டத்தில் நம்ம திரும்ப சொல்கிறேன், அந்த காலகட்டத்தில் இதை சொன்னார். அதாவது மேல் மட்டத்தில் உட்காந்துக்கிறானுங்க அரசர்கள், இவங்களை யார் கட்டுப்படுத்துகிறா? கம்பெனிகள். அதான் ரொம்ப முக்கியம். யார் அரசர்களை கட்டுப்படுத்துகிறா? கம்பெனிகள் கட்டுப்படுத்துது. கம்பெனிகள் கட்டுப்படுத்துனா அரசர்கள் என்ன பண்ணுறாங்க? அரசர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை ஃபுல்லாக காட்டுறாங்க. அரசர்களுக்கு யார் இருக்கா? இங்கே இருக்கக்கூடிய மதகுருமார்கள். ஆமாம், மதகுருமார்களும் இருந்தாங்க, நீதிபதிகளும் இருந்தாங்க. மதகுருமார்கள் நீதிமன்றம் சேர்ந்துக்கிட்டு மக்களை முட்டாளாடுறாங்க. அதுக்கு கீழே என்ன பண்ணானுங்க? ராணுவனும் நிமிடம் ஒன்று வச்சுக்கிறானுங்க, அவனும் ஒன்று வச்சுக்கிறானுங்க, போலீஸும் ஒன்று வச்சுக்கிறானுங்க. வச்சுக்கிட்டு வேலை நீ சொல்கிறத கேட்கணும்னு சுற்றுறோன்னு ஏமாத்துறானுங்க, அதாவது பயமுறுத்துறானுங்க. இவங்க எல்லாத்துக்கும் வேலை வைக்கிறவன் வேற யாரும் கிடையாது, நிலச்சுமந்தார்கள். எல்லா பக்கத்துக்கு கூட நிலச்சுமந்தார்கள் என்ன பண்ணுறாங்க? பண்ணையார்கள் என்ன பண்ணுறாங்க? இந்த மக்களை பெரிய அடிமையாக நடத்தி அவங்களுடைய உழைப்பை தின்றாங்க. இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு ஏன் காரணம், இந்த விஷயத்தை காலமாக சிந்திக்கிறது எதனாலும் உங்களால் இப்போ புரிஞ்சுக்க முடியும் நம்புகிறேன். கம்பெனிகள் தான் முழுக்க முழுக்க காரணம். இப்போ நான் திரும்பவும் நீங்கள் திரும்ப வேறொரு நிலைமைக்கு போயிருக்கலான்றதுக்காக உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நியூட்டானிசம் வந்துச்சு. நியூட்டானிசம் உருவானதுக்கப்புறம் அதே சம காலத்தில் உருவான கம்பெனிகள் மூலமாக பெரிய லெவலில் சயின்ஸ் புரட்சி, அதாவது அறிவியல் புரட்சி உருவாச்சு. கம்பெனிகளுடைய முதலீட்டின் மூலமாக தான் தொழில் புரட்சியும் உருவாச்சு. இதனுடைய தாக்கம் ஒரு பக்கம் நல்ல விதமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தொழிலாளர்கள் மட்டும் என்னாச்சு, மிகப்பெரிய லெவலில் அடிமை முறைகளை இது உருவாக்குச்சு. இது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இந்த காலகட்டத்தின் முடிவில் தான் யார் வரா? காரல் மார்க்ஸ் வராது. 1918 பிறந்து 1983 இறந்து போகிறார். இந்த காலகட்டம் உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. 1818 நியூட்டன் பிறந்தது 1642. இவர் வந்து 1800 பிற்பகுதியில் 1600 முடிவுகளை மிகப்பெரிய புரட்சியை, அறிவியல் புரட்சியை உருவாக்குறாரு. அந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு நிறுவனங்களும் இது போல பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பெரிய லாபங்கள் சம்பாரிச்சு அறிவியல் புரட்சியை மிகப்பெரிய தூண்டி விடுறாங்க, தொழில் புரட்சி தூண்டி விடுறாங்க. இவங்க எல்லாம் முழுமையாக உச்சத்துக்கு வரும்போதே காரல் மார்க்ஸ் வந்துட்டார். இது புரியுதா? இந்த மூணையும் நீங்கள் ஒரே நேர்கோட்டில் பார்க்கணும். எப்படி? மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில பார்க்கணும். மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் அவன் கம்பெனி ஒன்று கண்டுபிடிச்சான், சயின்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சான், அதனால உருவான விளைவுகள் இல்லையா அதை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு கம்யூனிசம் ஒன்று கண்டுபிடிச்சான். இது உங்களுக்கு புரியுதா? இதனால இந்த மூணையுமே தப்புன்னு பார்த்துறாங்க, ரைட்டுன்னு பார்த்துறாங்க. இந்த மூணுலுமே நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. இந்த காலகட்டத்தில் காரல் மார்க்ஸ் அப்படி என்ன யோசிச்சாரு அப்படின்னா, அவர் பொலிட்டிக்கலாக சோசியலாக என்ன மாதிரி மாறணும் ஃபஸ்ட்டு விரும்பினார். அதுக்கப்புறம் எக்கனாமிக், அதாவது பொருளாதார ரீதியாக அப்புறம் தான் அவர் சொன்னார். முதலாவது அவர் பொலிட்டிக்கலாக எப்படி இருக்கணும் உலகம், சோசியலாக எப்படி மாற நினச்சார். சோசியலாக ரொம்ப சிம்பிள், எல்லாரும் உலகம் எல்லோரும் சாப்பிடுங்க, கேட்க நல்லா இருக்கா? எப்பவுமே கேட்க விஷயம் நல்லா தான் இருக்கும், ஆனால் செயல்படும் போது இருக்கு இல்லையா, அது விஷயங்கள் எந்தளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுச்சுன்னு நம்ம ஆய்வு செய்யணும். புரிஞ்சுக்கோங்க, ஆய்வு செய்யணும்.
ஆய்வு செஞ்சு தெரிஞ்சுக்கணும். வசனங்களை என்றைக்குமே நம்பாதீங்க, எதையும் மூணு வசனங்களை தயவுசெய்து நம்பவே நம்பாதீங்க, சரிங்களா? அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அது வரைக்கும் எப்படி இருந்துச்சு உலகம், எப்படி மாற்ற விரும்பினாரு அப்படின்றத சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். அதுக்கு அடுத்த பதிவில் இதை முழுமையாக ஆய்வு செய்யணும், சரியா? இந்த பதிவு நான் என்ன சொல்லணும், இந்த விஷயத்தில் என்ன சொல்லணும்னா, அது வரைக்கும் எப்படி இருந்துச்சு, அதாவது கேபிட்டலிசம் எப்படி அந்த உலகத்தை உருவாக்கி இருந்துச்சுன்னா, அது வரைக்கும் நீதிபதிகள், அதுக்கடுத்து இராணுவம், அதுக்கப்புறம் வரி வருமானம், வரி நிர்வாகம், அதை தாண்டி காவல்துறை, அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க், நாணயங்களை அச்சிட்டு புழக்கத்தில் விடக்கூடிய அமைப்புகள், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற பவரில் பார்லிமெண்ட் இருந்துச்சு. பார்லிமெண்ட்டுக்கு மேலே அரசாங்கத்துடைய உயர்மட்டத்தில் கூடிய பிரதமர் இல்லாட்டி அதிபர் இவங்க இருந்தாங்க. இவங்க மட்டும்தான் அரசாங்கம், ஒரு பக்கம் அரசாங்கம் இதை கையில் வச்சுருக்கேன்னா, இந்த பக்கத்து தனியார்ட்ட என்னென்ன இருந்துச்சுன்னா, விவசாயம், மருத்துவத்துறை, உணவகங்கள் மற்றும் தங்கும் விடுதிகள், அப்புறம் சுரங்கங்கள், அதுக்கப்புறம் மீடியா, பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குல்லையா அதில் ஆரம்பித்து இப்போ இருக்க மீடியா வரைக்கும், அதுக்கப்புறம் ஃபைனான்சியல் சர்வீஸ், பேங்கிங் செக்டர் இருக்குல்லையா பேங்கிங் செக்டர், அதுக்கப்புறம் கல்வி, கல்வி சார்ந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் கட்டணம் சார்ந்த விஷயங்கள், டெலிகாம், அதுக்கப்புறம் ஷிப்பிங், கப்பல் துறை, அதுக்கப்புறம் போக்குவரத்து துறை, அதுக்கப்புறம் கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே இப்போ இருக்க சொல்கிறேன். இது எல்லாமே தனியாட்டை கொடுத்துறது, தனியார் தான் எல்லாமே பண்ணுறது, எல்லா செக்டரும் வச்சுக்கோங்க, எல்லா இண்டஸ்ட்ரியல் செக்டரும் தனியாட்டை இருக்குது, அது எஜுகேஷன் ஆரம்பித்து டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே தனியாட்டை கொடுத்துறது. இது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற அத்தாரிட்டி யார் இருக்காங்க, முழு கண்ட்ரோல் யார் வச்சுருக்கு, அரசாங்கம் இந்த அமைப்பு வந்து வச்சுருக்கு. எவ்வளோ காசை புழக்கத்தில் விடணும், எப்படி புழக்கத்தில் விடணும், எப்படி பேங்கிங் செக்டர் நடத்தணும், எப்படி டெலிகாம் நடத்தணும், மைனிங் கம்பெனி இருக்குல்லையா அதுக்கு எப்படி நம்ம சர்டிஃபிகேட், நான் சொல்ல இவையே எடுத்துக்கலாம், இவனுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம், சர்டிஃபிகேட் கொடுக்குறது, அவனுக்கு லைசன்ஸ் கொடுக்குறது, இந்த வேலையை எப்போ யார் பார்த்தா, அரசாங்கம் பார்த்துச்சு. அதை தவறு நடக்கும்போது அதை திருத்துறது, அரசுக்கு இதன் மூலம் ஏற்படக்கூடிய வருமானங்களை கொண்டு வந்து சேர்க்கறது, அந்த வருமானத்தை வச்சு நாட்டை கட்டமைக்கிறது, இந்த வேலைகளில் தான் கேபிட்டலிசம் உருவாக்கிடுச்சு. முழுமையாக கம்யூனிசம் என்ன சொல்லுச்சுன்னா, இதை மட்டும் கிடையாது, அரசாங்கம் இதையும் நடத்தும், எதையும் தனியாட்டை கொடுக்க முடியாது அப்படின்ற முடிவுக்கு யார் வந்தா, கம்யூனிசம் தலைவர்களை முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இது எல்லாமே யார் நடத்திக்கிறதுக்கா, கம்பெனிகள், கம்பெனி செக்டர் இல்லை கம்பெனி சார்ந்த இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நடத்திக்கிறாங்க. இது எல்லாமே கம்பெனி கைக்கு போகவே கூடாது, கம்பெனி கைக்கு போச்சுன்னா மீண்டும் அடிமை முறைகள் வரக்கான வாய்ப்புகள் உண்டு, இதில் தான் தொழிலாளர்கள் எல்லாம் நசுங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அரசாங்கமே நடத்தும். அதாவது அந்த பிரமிட் இருக்கு இல்லையா, அந்த பிரமிட் ஒட்டு மொத்தமாக நீக்கப்பட்டு முழுமையாக சமநிலைமை கொண்டதுக்கான வேலைகளை நம்ம பார்க்கணும். அதுக்காக டிசைன் பண்ண தான் கம்யூனிசம். ஸோ கம்யூனிசம் அதை அச்சீவ் பண்ணிச்சா சொல்லும் போது நல்லாயிருக்கு, ரைட்டா? எல்லாத்தையுமே அரசாங்கம் நடத்தலாம், இன்னும் கூட சொல்லித்தீங்க. கல்வியெல்லாம் அரசாங்கம் நடத்தணும், கல்வி அரசாங்கம் கொடுக்குறத விட்டு வேற என்ன வேலை அப்படி கேட்குறேன். இலவசமாக கரண்ட் கொடுக்கலாமே, இலவசமாக சாப்பாடு எடுக்கலாமே, இப்படி ஊருக்குள்ளே எல்லாத்தையும் இலவசம் கேட்குற ஒரு ரிவ் கூட்டம் ஒன்று இருக்குது, அந்த கூட்டம் முக்கியமாக கம்யூனிஸ்டவாதிகளாக இருப்பாங்க. இதை ஃபுல்லாத்தையும் அரசாங்கம் நடத்த சொல்லி கேட்கக்கூடிய நபர்கள், பெரிய நபர்கள் உண்டு. தனியார் மயமாக ஐயோயோ கூடவே கூடாதுன்னு கத்துற ஒரு பெரும் கூட்டம் உண்டு. அது எல்லாம் கம்யூனிஸ்டின் தாக்கத்தினால வந்தது தான். ஸோ கம்யூனிசம் சொல்லிச்சு, இது எந்த விதமான தாக்கத்தை உண்மையிலே கொடுத்துச்சு, அது நினைச்சது நடந்துச்சா, கேபிட்டலிசம் எப்படியான மாற்றங்களை உருவாக்குச்சு, இந்த ரெண்டும் மாறி எந்த விதமான சூழல் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.